டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆமென். ஏதோ ஒரு காரணத்தினால் சூழ்நிலைகள் நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிற இல்லை தியங்கி கொண்டிருக்கிற அலறிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற விடாய்த்து போயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நாம் கூட அநேக நேரம் நினைப்பது உண்டு, தேவன் நம்மை மறந்து விட்டாரோ. ஏன்னா வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், ஒடுக்கப்படுதல், நிந்தனைகள், அவமானங்கள் எண்ணற்றவைகளாய் இருப்பதினால் கர்த்தர் என்னை மறந்து போய்விட்டாரோ என்று நாம் அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். நாம் துக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டிருக்கலாம், அலைந்து கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலிருந்தும், கலக்கமான சூழ்நிலைகளில் இருந்து தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையான முடிவை, சமாதானமான முடிவை, சந்தோஷமான முடிவை தேவன் உங்களுக்கு அருள் செய்வார். நீங்கள் தேவனை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, காத்திருக்கும்போது, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி நீங்கள் வாழும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துயரமான சம்பவங்களையும், துயரமான காரியங்களையும், உங்கள் சத்ருவின் போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நீங்கள் வாழ்ந்திருக்க, செழித்திருக்க உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.